அம்மா அவர்கள் பிடபிள்யூடியில் அரசு பணி செய்து ஓய்வு பெற்றவர். அட்வான்ஸ் டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பயின்றுள்ளார். 2006 ஆம் ஆண்டில் மனவளக்கலையினை பயிலத் தொடங்கி கடந்த 6 வருடங்களாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் அருட்தொண்டாற்றி வருகின்றார். பெங்களூர் சிவாஜி நகர் ஸ்கை ட்ரஸ்டில் டிசி பாளையா மன்றத்திலிருந்து உரையாற்ற வந்துள்ள பேராசிரியை அலமேலு அம்மா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். உரையை தொடங்கலாமா? சரிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்வையகம் வாழ்கையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே மரியாதை புரிந்த அறிஞர் பெருக்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த ஜூமில் கலந்து கொண்டு என் சிந்தனை உரையை கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 2006 ஆர்ஆர் லேஅவுட்டில் சென்டரில் சேர்ந்து மனவளக்கலை தியானம் கற்றுக்கொண்டு அன்று முதல் இன்று வரை எனக்கு கற்றுக் கொடுத்த திரு மிஸ்டர் நாகராஜ் நேத்ரா தம்பதியினரையும் மனதில் கொண்டுள்ளேன். மற்றும் உடற்பயிற்சி அளித்த கோபி சார் அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, டிப்ளமோ அட்வான்ஸ் டிப்ளமோ ஆசிரியராகிய ஆசிரியர்கள் இருவர் ராமானுஜம் பானுமதி அவர்களும் மற்றும் வெங்கடேசன் சார் அவர்களையும் வாழ்த்தி கூறி என் குருநாதர் யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் பாத கமலங்களை வணங்கி என் தாய் தந்தையரையும் வணங்கி இந்த வேதாத்திரிய பார்வை தியானம் என்ற தலைப்பில் உரையை தொடங்கி உங்களோடு இணைந்து சிந்திக்க விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ப்ராஜெக்ட் ஒர்க்கில் என்றால் என்ன என்றேன் தெரியாத காலத்தில் எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிக்க செய்த என் மகன் ராமசாமிக்கும் மருமகள் அர்ச்சனா அவர்களுக்கும் என் நன்றி கூறி உரையை துவங்குகிறேன். அன்பர்களே, தவம் என்ற ஒன்று மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாத ஒரு வாழ்க்கை நெறி. வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இந்த தியான பயிற்சியை மனக்கலை மரம் மூலமாக நடத்தி நம்மோடு இருப்பது போற்றுதற்கு மந்திரத்தின் மூலம் மற்றும் தியானம் கற்கொண்டு இந்த 73 வயதிலும் நாம் உடல் நலம் மனவளம் பெற்று மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எல்லோருக்கும் தொண்டு செய்தும் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இந்த தியான பயிற்சி தான். இது ஒரு சாதனை உணர்வு பூர்வமான உண்மை. இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நல்ல எண்ணங்களை தொடர்ந்து செய்ய காலதாமதம் இல்லாமல் செய்யணும் என்பதை வாத்தியார் கூறினார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ண வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். அதே பாரதி பாவனையே போதுமா பரமனை உணர என்றார். இப்பொழுது யாம் என்றால் என்பதை பார்ப்போம். மனதுக்கு ஒரு வேலை கொண்டு வேண்டும். சூடைக்கு தகுந்தவாறு இந்த மனதை நெருங்கி நம் வேகம் போல் இயக்க வேண்டும். அதுதான் தியானம். உடலும் மனம் இணைவதுதான் யோகம் தியானம். மற்றும் மனதின் மூலம் திறமையும் வல்லமையையும் திருப்பிக்கொள்ளும் பயிற்சி தியானமாகும், தவமாகும். தவத்தின் மதை உணர்ந்த பெரியோர்கள் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணம் போற்றி காத்து தகுதியுடையோடு உதவி செய்தனர். வேதாதிய வழியில் நோக்கும் போது ரிஷியவர்கள் முதலில் தவம் செய்வதற்கு வரிசை கிரகமாக முதல் முதலில் உடற்பயிற்சியையும் மன அமைதி பெறத்தையும் பின்னர் கண்ணீழக்கம் பெறுவதற்கு அகத்தாய்வை படிப்படியாக வழிவகுத்துள்ளார். இது எவ்வாறு இருக்கிறது என்றால், குழந்தை பிறந்தோடன 1 மாசத்துல முகம் பார்த்து சிரிக்கிறது, அப்புறம் 6 மாசம் ஆனோடன தவறு வருகிறது, அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடன 9 மாசம் ஆனோடன எழுந்து நடக்க ஆரம்பித்து பின்னர் நடைமுறையில் பயிற்சி. இதே போல நம் மகரிஷி அங்கையிலே உடலை அசைத்து முறையாக இயக்க பழக எளிய உடற்பயிற்சியை வழங்கி உடலின் 3 ஓட்டங்கள் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த 3ஐயும் சீர் செய்து
பின் அறிக்கை விரியபடி கிடைத்த பின் மனதை வளைப்பதற்கு தகுந்த தியான பயிற்சியை நமக்கு கொடுத்தார். இப்போ மனவளக்கலை மூலம் பயின்று வரும் தியானம் கால விஞ்ஞானவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது, எளிதாகவும் இருக்கு. பொதுவாக மனிதன் வரும் காலத்தில் தன் உடலை பற்றி இந்த சிந்தனையுமே இல்லாம இருந்து பழக்கத்தும் விளக்கத்துக்கும் மேலே தன் புலன்மயக்கத்தால் கட்டுண்டு வெளியில வர முடியாமல் மீள வழிதெய்யாமலும் சிக்கி வைக்கிறான். காரணம் அறிவு வறுமை, குறைபாடு, அறியாமை. பழத்தால் சிக்குண்டாலும் வேதனை துன்பம் சிக்கல் அளவிலே இறங்காது. இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் நமக்கு தேவை தவம் மற்றும் தற்சோதனை. இப்போ உடல் என்று சொன்னோமே அடுத்து பார்ப்போம். அரு நாம் படிக்கின்றே விஞ்ஞான பாடத்தில் வந்த ஏதோ ஒரு சப்ஜெக்ட். 1964 நான் படிச்சேன், நீங்களாம் எப்போ படிச்சீங்களோ தெரியாது. அதன் பின்னர் உடலை பற்றி நாம் அறியவோ உறுப்புகளை பற்றி அறியவோ அதன் இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளவோ முயற்சி கூட நாம் செய்யவில்லையே. அது எவ்வாறு இருக்கிறது பாருங்கள். அப்படி இருக்கும் இந்த காலத்தில் மனதை பற்றியோ தெரியாமல் தவறுகளை செய்து கொண்டே வாழ்க்கை நடத்தி வருகிறோம். மனவளக்கையில் பயிற்சி பெற்ற பின்னர் தான் அந்த நாள் முதல் மனம் என்றால் என்ன, மகரிஷி அவர்கள் நமக்கு அருமையா கொடுத்திருக்கிறார் இல்லையா. மனம், உடல், உயிர், அவர் இள வயதிலேயே அந்த மூன்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்து நமக்கும் அதை பற்றிய விளக்கத்தை மூன்றையும் தெரிந்து கொண்டு உடற்பயிற்சி செய்ய உடல் பலம், மனப்பயிற்சி மூலம் தியானம் மற்றும் உயிர் வளர்ப்பயிற்சிக்கான காயக்கல் பயிற்சி, இவை அனைத்தையும் நமக்கு அறிவித்திறனை வளர்கொள்ளவும் கொடுத்தார். யோகலை மனித மாண்பும் என்ற வழியில் அதை கல்வியின் மூலமாக பல்கலைக்கழகம் வரை முன்னேறி அதை மன்றங்கள் மூலம் நடத்தி எல்லோரும் நாங்கள் கூட டிப்ளமோ அட்வான்ஸ் டிப்ளமோ படித்தோம். அந்த பயன் பெற்றதினால்தான் நான் இவ்வளவு சிறப்பாக சீராக இருந்து உங்கள் இந்த நான் கூற வந்துள்ளேன். மகரிஷிக்கு நன்றி. மனிதனிடம் மகரிஷி சொல்வார், மனிதனிடம் மூன்று முக தேவையற்ற குணங்கள் என்னன்னா அறியாமை, அலட்சியம், இன்னசன்ஸ், இக்னோரன்ஸ், எமோஷன். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று கட்டாயமாக இருக்கு. இந்த மூன்றும் தான் நம்முடைய வாழ்க்கை சிக்கலுக்கு காரணம், முன்னேற்றம் தடைப்படவோ காரணமாக இருக்கிறது. இதை உணர்ந்து சரியான முயற்சியில் பயிற்சிகளை முறையாக கற்றுக்கொண்டு வாழ்க்கை கடைபிடித்தால் மனிதன் அமைதியாக வாழலாம் என்று தியானம் தந்த அவர் நமக்கு பொக்கிஷம். அதை நாம் பாதுகாத்து வகையிலே வளம் பெற நமக்கு வேண்டவா அந்த விழிப்புணர்வோடு. விழிப்புணர்வு என்று சொன்னோடனே மகரிஷி என்ன சொல்றா, விழிப்புணர்வு மட்டுமே அயரா விழிப்புணர்வு விளை அறிந்த விழிநிலவு என்று நமக்கு கூறுகிறார். அதாவது இன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம். நான்கு வரையிலே மனுஷன் இன்பத்துன் அளவை பார்க்கும் பொழுது தெரியாமல் இன்பத்தை அதிகமாக அனுபவி அந்த இன்பம் அதிகப்படும் பொழுது உணர்வை பெறுகிறான். அந்த இன்பம் அதிகமாய் துன்பம் வரும்போது அதிலிருந்து முயற்சி செய்து கிடைக்காமல் அமைதியை ஓடுகிறான். அந்த அமைதி தியானத்தின் மூலம் மட்டுமே கிடைக்கும். அந்த தியான முறைகளை முறையாக நாம் கடைபிடித்தால் வேத நிலை நமக்கு கிட்டும். மனதை வளர்ப்படுதல் என்று கூறுகிறோம். அப்படின்னா மனம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ள மகரிஷி அவர்கள் நமக்கு நிறைய பாடல் விரிவாக உள்ள. மனம் என்பதும் எண்ணம் என்பதும் ஒன்றுதான். எந்த பொருளை பற்றி நினைச்சா கூட காலம் வரும், தூரம், வேகம், இந்த பரிணாமத்திலேயே எண்ணி வருதுனால அது எண்ணம் என்று தேர்றது. மனை நீர்மேட்டு பழம் தியானம் செய்வற்று நினைவு இருக்கும் சாதனையோ பரோணங்களில் செய்கிற உடற்பயிற்சியோ தற்சோதனையோ மட்டவும் என்று மனித பின் பெருநோக்கமும் மதிப்பையும் உணர்ந்து அறிவிலை அறிந்து பேரறிவு நிலை எய்தி புலன்களை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அறநெறிகள்
நிலையோடு சமம் வாழ்ந்து வாழவே வாழ்ந்துதான் தவம். இத்தகைய உயர்ந்த பண்பாட்டுக்கு தன்னை தகுதியாக கொள்ளும் பயிற்சி முறைதான் தியானம். பரிசோதனை உடற்பயிற்சி அறநெறி விளங்கிக் கொள்ளும் போதனை வேதாந்த மக்களை விளக்கும் இவையும் இவையெல்லாம் வழிகள் தான். முடிவு என்பது அறிவை அறிந்த பேர் அறம் வாழ்வாகும். தவம் செய்வதன் நோக்கமே இறை உணர்வு பெற்று இறைவனோடு கலந்து உறைவதற்கான. அறம் எதற்காக என்றால், நல்லவற்றையே எண்ணி தினந்தோறும் நல்லவையே செய்து நல்லாரை கண்டு தீய இனங்களில் இருந்து விடுபடி தூய்மை நிலைவதற்கும் தான் தவம் நோக்கம். மன தூய்மை பார்த்தால் கிட்டும், வினை தூய்மையோ செயலாறும். நல்ல செயல்கள் நாம் அறத்தால் வரும் இறைவதற்கு இறை வழிவா மன அமைதி துக்கம் கடமை ஈகை என்ற நெறிவரும் தவனால் மட்டுமே. வினை பதிவுகளை தான் வாகனமா இறைவன் நமக்கு கொடுத்துள்ளார். அதான் வினைப்பதிவே வேகம் கண்டம் என்பது தெரிய வருகிறது. எந்த செயலானாலும் பயிற்சி தான். பயிரை விட அறிவு ரொம்ப ரொம்ப மேலானது. அறிவை விட ஆழ்ந்த சிந்தனை ரொம்ப மேலானது. அப்போ சுயமா சிந்தித்தால் தெளிவிக்கும். இதைத்தான் மகரிஷிகள் இறைவனக்க பாடலில் சுயமாக சிந்தித்தே தெளி கூறிப்பிட்டார். அடுத்ததாக தவம் என்றால் என்பதை என்ன என்பதை மகரிஷியின் கவி மூலம் விளக்குவோம். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அடையும் அனுபவங்களை எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும். நன்றி என் கண்டி செயலாற்றும் நடந்து பொருங்களுக்கு மீந்து என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறைப்படையும் சிறப்படையும் போகும். இதுவே தவமாகும் என்று உன் மனதை பொறுமையாக ஒரே ஒன்றி மனதை நாம் புறத்தில் நிலை நிறுத்தினால் யோகம் என்பது அறிவை அறியப்படு எனவே நம்பி உணர்த்துகிறது. அந்த யோக வாழ்க்கை நெறிதான் யோகம் என்பதையும் மகரிஷி அவர்களின் மற்ற கவி மூலம் நாம் அறிக்கொள்வோம். பதிவுகளை திரித்து போய் தெளிந்த அறிவின் விழில் நிலைத்து என்றும் தூய்மையை தேர்ந்து ஆற்றி துண்டிக்கும் தொழில்களே கடை என தேர்ந்து மாயமென்னும் அருளாம். அறிவை அறிந்து மண்ணுலகில் உயிர்களுக்கு துன்பம் நீக்க நேயமோடு தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறி அதுவே யோகமாகும். கடமை நெறி தவறாத வாழ்வே யோகம். உரையாடலிலே காலத்தில் பக்கங்களில் நிறைய அறிஞர்கள் எழுதுவார்கள். உரைநடை பல பக்கங்களில் விரித்தி எழுதியதை அந்த கருத்துக்களை மட்டும் சுருக்கி அதை விரிவாக சொல்லும் விளக்கும் தன்மையுடைய மாமுனிவர்களில் ஒருவர் நம் மகரிஷி அவர்கள். அந்த மாமுனிவர் அவரது இயல்பாகிய அந்த தன்மை அந்த வகையில் நமக்கு அந்த தவையோ நெறியை கவிகளில் அனுபவம் மிக மிக சால சேர்ந்தது. மனம் என்பதை அறிந்து கொண்டு விட்டால் மனதின் மூலம் அமைத்து ஞானம் அறியலாம். மனம் ஒரு பொருளில்லை, தொடர்ந்து நிறைவா எப்போ சென்று கொண்டே இருக்கிற தன்மையுடைய ஜீவக அலையாகும். ஒரு இயக்கத்திலிருந்து அலை பெறுது. அது இடத்து தகுந்த மோதி அழுத்தம் ஒலி ஒளி சூழ் மனம் ஐந்தாகவும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனமாகவும் உண்மையை தெரிந்து உலக தத்துவமா ரகசியம் எல்லாமே நமக்கு புரிந்து கொள்ள முடியும். மனதால் அறியாமல் வேறு ஏதா உலகை அறிய அலக்கம் ஏ பீட்டா ஆல்பா பீட்டா டெல்டா என்ற நான்கு நிலையிலே மன சுழல் 40 முதல் 14 வரை ஒரு நிலை அணர்ச்சி வயப்பட்ட நிலை. இதிலிருந்து தவம் மாற்றி நாம படிப்படியாக குறைச்சு தவத்தின் பயன்பெறலாம். இது பயிற்சி வேண்டும். மனவளக்கலை மையத்தில் சென்று தவத்தின் மூலம் இந்த பயிற்சியை நாம் பெற்று வாழ்க்கையில் என்னடையலாம். ஒவ்வொரு நிலையையும் படிப்படியாக செய்து தவத்தின் பயனை
அடைகின்றோம். அதற்கு ஒரு மனச்சுழல் நிறைவு. மனமென்னும் புனிதம் அது ஜீவகாந்த அலைதான், மனிதனிடம் புலர்விணர்வில் அதி விரைவுண்டு. மனச்சுழலோ வினாடி பதினாலு முதாரி பல நிலைகள் நாற்பது வரை போகும். மனமது ஆக்கி துரியவற்றில் அழைப்பின்றி எட்டு முதல் பதிமூன்றாகும். மனம் நாலு முதல் ஏழு, மனம் மறைபுற கள்ள ஒன்று முதல் ஒன்றாம். இவ்வாறு மனவளக்கல் போதனையால் போதனை அல்ல சாதனை. மேலும் நாம் அகத்தை கவியை அகத்தவத்தின் பொருள் கண்டு அந்தவையும் அதன் பெருமை உணர்ந்து விடலாம். அகத்தவம் உயிரே நம்மை அறிவை எல்லாம் பயிற்சி என்கிறார் மகரிஷி. அகத்தவத்தினாலும் உயிர் அம்மாகி மெய்ப்பொருள் ஆகிவிடும். அகத்தவத்தால் வீடு அந்த வீடு வீடு நாம் அடைய வேண்டிய சுத்தவழி வீட்டினை உணர்ந்து நம்ம எல்லாரும் அமைதியாக இன்பமாக வாழலாம் என்று இன்னொரு கவியில், அகத்தவத்தால் நம்முடைய புலன்கள் ஐந்தையும் கூட அடக்கி அறிவை அறிந்து விடலாம். இவ்வளவு எளிதாக எந்த ஒரு முனிவரோ எந்த ஞானியோ சொன்னதாக தெரியவில்லை. அகத்தவத்தினால் நம்முடைய ஆறு குணங்களையும் அறுகுண ஆளுமை பேரையும் நாம் அடைந்திடலாம். அகத்தவத்தால் இல்லத்தையே அந்தமாக மாற்றி விடலாம். இதை சொல்லும் பொழுது எனக்கு சிவாஜி நகர் ட்ரஸ்ட் அம்மா கோஆர்டினேட்டர் வந்து தன் வீட்டில் அன்பகம் ஒரு போர்டை மாட்டி அந்த பெயருக்கு ஏற்பாறு தன் வீட்டிலே அகத்தவம் நடத்தி ஆளுமையும் பெற்று அந்த பெயரை அன்பகமாக மாற்றிய அந்த வழியை நமக்கு காட்டி வருகிறது. அந்த அகத்தவத்தால் அனைத்து உயிரையும் அருள் நட்பையும் பெற்றதலாம் என்கிறார் மகிழ்ச்சி. எனவே உடலம், உயிர் வளம், நட்பு நலம், சமுதாய நலம் எல்லாமே இந்த அகத்தவத்தின் மூலமாக கிடைக்கிறது என்பது நினைக்கிற போது நாம் பெற்ற இந்த பேரு யாருமே பிரிக்க முடியாது. அனைத்தும் மகரிஷி அவரையே நன்றி கூறி அவரே சாரும். அகத்தவம் இது மட்டுமில்லாமல் நமக்கு இரண்டு அடுப்பதிவுகள் இருக்கு. அத தீயவனையே அகற்றுது, அருள்நறியை இயல்பாக்குகிறது. இந்த அகத்தவம் தான் இறை வழிபாடு. எல்லா அடு மூணு இறை வழிபாடு இருக்கு. மகரி சொன்னது ஒன்று, உணவை ஏழு தாதுக்களாக மாறுவது. அந்த ஏழு தாதுக்களாக மாற்றியது யார்? இறை நிலைதான். அதற்கு நாம் நன்றி கூறுவோம் என்று சொன்னார். அதே அகத்தவம் தான் இறை வழிபாடு. எல்லாரும் ஒரு சிறந்த முறை. எனவே அகத்தவத்தை உயிர் வழிபாடு எண்ணி இதை விளக்கும் ஒரு உடாகவும் அகத்தவம் தான் எல்லா மங்களும் எல்லாரும் அடை விரும்பும் முறை. இறைநெறியும் இறை உணர் அறநெறியும் பற்றுவதற்கு இந்த அகவம் மிகவும் உதவுகிறது என்று கவியால் கூற அந்த மகா புருஷர் குருவை வணங்கி வாழ்த்துவோம். இப்பொழுது தவமுறைகளை சிறிது கூறுவோம். மகரிவர்கள் முறையாக வரிசைப்படுத்தி தவங்களை நமக்கு அறிந்துள்ளார். குருவின் அகலை ஞாசிரியர்கள் உணர்ந்து தவம் ஏற்றி இவர்கள் வழங்கும் வீச்சு எனப்படும். மனவளக்கலை இயந்திரங்கள் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்த தவம் முறை நடத்தி வரப்படுகிறது. முத முதல்ல தவமான பூர்வ மத்தியில் கூடாகும். அதை ஆக்னைத்தம் என்று கூறு. உயிர் சக்தியை மகரிஷிலிருந்து ஆற்றலை வாங்கி அதிருப்பிடமாகிய மூலாதாரிலிருந்து ஆசிரியர் இந்த உயிர் உய்வதற்கு உதவ தொடங்குகிறேன். இறையர்களும் குருவர்களும் துணை புரிவிட்டும் என்று ஞானாசிரியர்கள் மூலமாக கூறி குருவின் அமர்ந்து மொலாரின் முதுகுந்து வழியாக புருவம் மத்தியில் வை தீட்சை அளித்து அதன் வழிபாடுகளையும் கூறி அந்த தீட்சையிலேயே நான்கு தினங்கள் வைத்து மீண்டும் உயிர் சக்தியையே எடுத்திலே, அதாவது சமஸ்கிருதத்துல யதாஸ்தாம் கரிஷே அப்படின்ற எடுத்த இடத்திலே இருக்கிறேன் என்று சொல்றார். அது ஸ்லோகங்கள்ல வரும். அப்படி ரத்தாரி யதாஸ்தானம் என்றால் எடுத்தோம், நான் எடுத்து அடைய வைக்கிறேன் என்று மூலாரத்திலே எடுத்து விடுவார். அந்த இடத்திற்கு சரியா இடத்துல கொண்டு திரும்ப வைக்கிறார். இதுவே இறங்கு படித்தவம் சாதவம்னு நம்ம சொல்றோம். மூணாவதாக பாத்தீங்கன்னா பயிற்சி, இந்த ஆக்னை பயிற்சி கொடுத்து மூன்று நாட்களில் சாந்தி தவம் வழங்குறது. சாந்தி தவம் கொடுத்து
ஒரு வாரம் கழித்து மனவளக்கலை மன்றங்களில் தொடர்ந்து நடந்து வருகிற பயிற்சியில் கலந்து கொண்டு தவறாது சாந்தி தவத்தை செய்து வர வேண்டும். அதன் பின்னர் பயிற்சி பெற்று பெற்று துரியாதீதவம் விஸ்வரூபதவம் என்பதையும் நம்முடைய சக்கரங்களையும் புரிந்து கொள்வதற்கு ஒன்பது மையத்தவம் என்ற தவங்களையும் நமக்கு மகரிஷி அளித்துள்ளார். மேலும் கோள்களையும் எல்லாவற்றையும் வழங்கிக் கொள்வதற்கு பஞ்சபூத நவரக தவம் மற்றும் நித்தியம் ஆனந்தம் பெற நித்தியானந்த தவம் மற்றும் மனிதனுடைய இறைநிலை தவம் மூலம் மனிதனுடைய தவ முறைகள் நாம் எவ்வாறு வெட்ட வெளியிலிருந்து வந்தோம் இந்த அந்த பரிணாம வளர்ச்சி இந்த தவத்தின் மூலம் நமக்கு விளக்கி தந்தார். பின்னாப்போம் தவத்தின் பயன்களையும் ஆடமாக நடத்தப்பட்டு மனைமலன் மன்றங்களில் விரைவாக நடத்துவாரின் எல்லா தவங்களின் பயன்களும் நல்வாழ்விற்கு அவசியமாக விளங்குகிறது. ஆக்னை தவத்தினால் ஓர்மை சீர்மை கூர்மை கிடைக்கிறது. சாந்தி தவத்தின் மூலம் உடல் இயக்கம் மன இயக்கம் சீராகிறது மற்றும் துரிய தவத்தின் மூலம் உயின் மேல் தவம் ஏற்றி மூளை செல்களை அனைத்தையும் ஏக்கம்பெற செய்து வாழ்த்துக்கள் பலிக்கவும் பயன்படுகிறது. துரியாதீத தவமோ கேட்கவே வேண்டாம், இயற்கை ரகசியங்கள் அனைத்தையும் பாவனை மூலம் உணர அந்த தவத்தை மகிழ்ச்சி நமக்கு கொடுத்து ஒன்பது மையம் என்பதை உடல் சக்கரங்கள் இயங்க அந்த நிலையை அறிவதற்கு கொடுத்தார். நித்தியானந்தமோ தினம் தினம் ஆனந்தம் பெற அந்த தவத்தை நமக்கு புலன்களின் கட்டுப்பாட்டு பஞ்சேந்திரிய தவத்தை நமக்கு அளித்துள்ளார். கேக்குதா சார்? மா கேக்குதா? ஆ கேக்குதுங்கம்மா கேக்குது. சரி, இறைநிலை தன்மாத்த சரித்திரம் பற்றிய விளக்கம் மூலம் இறைநிலை தவமும் நாம் அந்த தவத்திற்கு மறந்து போய் மதிப்பு கொடுக்காமல் மறந்திருந்தேன் மற்றும் அன்பர்கள் மூலம் தெரிந்து இப்போ மீண்டும் தினந்தோறும் அந்த தவத்தை நான் செய்து வருகிறேன் என்பதை உங்களிடம் பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தவமும் மனவளக்கலை மன்றத்தில் பயிற்றுவிக்கப்படுகிறது. எல்லா தவங்களையும் முறையாக கற்று தீட்சை கொடுக்கும் பயிற்சி பெற்று குருவுக்கு நாம் நம் காணிக்கையாக தொண்டு செய்து சமூக நலத்தை வளரச் செய்து நம் உடலை பயிற்சி மூலம் பயிற்சி செய்து நாமும் வாழ்க்கையில் உயர்ந்து பிறரையும் ஆன்மீகில் இணைத்து விடுவோம். அதுவே நாம் குருவிற்கு கொடுக்கும் காணி. ஆன்மாவை அகத்ததுவாய் உணரும் ஆன்மீகத்தில் சிறந்து விடுவோம், இதில் என் சந்தேகமும் இல்லை. அவருக்கு அடுத்தபடி தன்னை அறிதல் என்ற ஒன்றில் நம் மகரிஷி அவர்களாக கொடுத்திருக்கிறார்கள். அகத்தாய் தற்போதனை என்பதும் அகாய் என்பதும் ஒன்றே. அகத்தாய் தவத்தோடு கூடிய தவமாக புராணத்தில் கூட முக்கியத்துவத்தில் வைக்கப்பட்டது. என்னவென்றால் ராமாயணத்தில் ராம் தற்சோதனுடன் தவம் எல்லாவர்களையும் பெற்றான், மேன்மை அடைந்தான். ஆனால் ராவணனோ அகந்தை கொண்டு தன்முனைப்பு கொண்டு ஓங்கி தவத்தில் சிறந்து நான் தான் தவத்தில் பெரியவன் என்று கூறி மட்டும் ஏற்றி அதற்கான விளைவையும் அவன் அடைந்தான். எனவே தற்சோதனையற்ற தவம் தற்கொலைக்கு சமம் என்கிறோம். தவம் பயில முதலில் தன்னிலை விளக்கம் அவசியம். அன்பர்களே, தன்னை அறிய தனக்கோர் கேடு இல்லை, தன்னை அறியாமல் தான் கெட்டானே என்பதற்கு இணங்க நாம் நம்மை அறிய வேண்டும். உலகில் பல இடங்களில் தோன்றிய மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் சிந்தனையாளர்கள் மக்களின் வாழ்க்கை நெறி சூழ்நிலைகள் அறிவின் நிலை இவற்றை கருத்தில் கொண்டு அந்த மக்களின் தேவைக்கேற்ப பல வழிபாட்டு வழிமுறைகளையும் வழிபாட்டு நெறிமுறைகளையும் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இக்கால இளைஞருக்காக அறிவில் தெளிவில்லாதவர்கள் அதை புரிந்து கொள்ளும் வகையில் நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்த வாழ்க்கை முறையை கல்வித்துறையிலும் விஞ்ஞான விளக்கத்தோடு மகரிஷி அவர்கள் உருவாக்கி தொகுத்து கொடுத்து வழங்கியிருக்கிறார் நம் அருட்தந்தை அவர்கள். தவப்பயிற்சிக்கு முன் உடல் தவமான உடற்பயிற்சியை வழங்கி 8 வயது முதல் 80 வரை இதை கற்கலாம் என்றும் கூறி படிப்படியாக உடலின் இரத்த வெப்ப காற்று 3 ஓட்டங்களை சீரமைத்து நீண்டகாலம் தொண்டு செய்து சமுதாயத்திற்கு நல்லது செய்து வாழ காயக்கல்ப பயிற்சியையும் அளித்த சிறப்பு மகிழ்ச்சியே சாரும். இது மிக மிக சால தந்தது. ஒன்றே புள்ளியாக இரு, அன்றே விருந்திடு ஆராய்ச்சியோடு இரு, நின்றுடு அகண்டாகார பெருவழியில், வென்றிடுவாய்
உலனைந்தும் வெற்றி உனக்கே என்று கவியில் விளக்குகிறார். சவத்தால் கிடக்கும் பயனை அடைந்து நாம் எல்லோரும் இன்புறலாம். குருவின் காணிக்கை. நீதி நெறி உணர் மாந்தராக வாழ வழிவகுத்த மகான் தந்த தவத்தை தவறாது செய்வோம். வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நல சீரமைத்த குருவின் தியானத்தை தவத்தை முறையாக செய்வோம். அதுவே காணிக்கை. வாழ்க வளமுடன். உய்யும் வழி தந்த குருவை பின்பற்றி தவம் தற்சோதனை முறையாக செய்வோம். அன்பர்களே வாழ்க வளமுடன். மனவளக்கலை மூலம் உடலை காத்து மனதை அறிந்திடுவோம். யோக கலையை வளர்ப்போம். வாழ்க வளமுடன் அன்பர்களே. உடற்பயிற்சி தந்த உத்தம குருவை மதிப்போம். வாழ்க வளமுடன் அன்பர்களே. மதுரைச்சி ஒரு இடத்தில் கூறுகிறார், பேனா பிடித்து எழுதும் போது கூட உண்மையான நீங்கள் ஆராய்ச்சியோடு குழப்பமின்றி தொந்தரவின்றி இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியாத கருத்துக்களும் பேனாவில் வந்து விழும். அந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்கலாம். அதை நான் உணர்ந்தேன். அதாவது பலர் கூடி உங்கள் முன் எழுத ஆரம்பித்து விடுகிறார்கள். அதனால் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கிறது. வேதாத்திரியத்தின் சிறப்பு சுயமான சிந்தனை மீது சுகமாக அமைந்துள்ள வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இறை தத்துவத்தை வாரி இறைத்த வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். வேதத்தின் அந்தம் வேதாந்தம், வேதத்தின் துவக்கம் வேதாத்திரியம். வாழ்க வளமுடன். எதெல்லாம் வல்லது எல்லா இடத்திலும் உள்ளது என்று கூறியதை அது எவ்வாறு வந்தது என்று கூறிய இறைநிலை விளக்கம் தந்த வேதாத்திரியம் வாழ்கமுடன். எது இறைவன் அரிதான் என்று அடித்து விளக்கிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். கருத்தை அறியாது காரணம் புரியாது அருமையாய் உன்னை கல்லில் வைத்து கரம் தொடேனே இறைவா, காணுமிடமெல்லாம் காணாமல் உன்னை அறியாதே இருந்தேனே என்று கூறிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். சிலை வணக்கத்தின் பெருமையும் சிறப்பையும் கூறி பின்னர் அந்த சிலைக்கு பின்னால் இறைநிலை நிறையாக இருக்கிறது என்று விளக்கத்தை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். அது அதுவானான் அதுவே சொல்லும் என்ற தத்துவத்தை கூறிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். கர்ம யோக நெறி பத்தும் தந்த கருணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். பெண்மையின் பெருமை வழங்கிய பெட்ட வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உண்ணும் உணவின் மருத்துவமும் சத்து ஏழுக்களாக மாறிய விதம் அளித்த உணர்கல்வி வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். செயலைவு தத்துவம் தந்த செம்மை வேதாத்திரியம் வாழ்கமுடன். 14 திட்டங்களை தீட்டிய தெய்வீக வழித்துள்ள வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். மகரிஷி அவர்கள் இயற்கை விஷயமாக அகக்காட்சியாக கண்டு தான் அனுபவித்த விதத்தை கவியாக புனைந்தார். இன்று நான் இறைவு பெற்றே இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன் என்று கூறி கோள்களும் நட்சத்திரமும் எவ்வாறு தன்னை அறியாமல் சுற்றி இருக்கின்றன என்பதை எண்ணும் போது எனக்கு தமம் ஆனந்தம் என்று கூறினார். மனம் தூய்மையை அவர் பிணைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் என்னை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் உள்ளிருந்து என்னை மீட்டு என்று நான் நிறைவு பெற்றேன். உண்மையாக அன்பர்களே இன்று நான் நிறைவு பெற்றேன். தவம் ஆற்றிய பின் நாம் பயன்கிறோம். உலக சாய சேவா சங்கம் செய்து வரும் தொண்டு வாழ்க வளமுடன். உலக மக்கள் உயர்ந்திட சேவை தொடரட்டும். மக்கள் சேவையே மகேசன் சேவை தொண்டு என்ற கொள்கையோடு இயங்கி வரும் உலக சமுதாய சேவா சங்கம் மற்றும் அதன் அன்பர்கள், அங்கு பணிபுரியும் ஆசிரிய பெருமக்கள், சங்கத்தில் பணிபுரியும் அன்பர்கள், அவரது அன்பு குடும்பம் அனைத்தும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று கூறி இந்த சிந்தனையில் கலந்து கொண்ட அனைத்து அன்பு குடும்பங்களும் உதவி செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் இந்த ஜூம் சாதனை மார்க்கத்திற்கும் ஆத்ம சங்கமத்திற்கும் என்னை வளர்த்து ஆளாக்கிய என்னுடைய குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நண்பர்களே வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அம்மா வேதாத்ரியத்தின் பார்வையில்
வேதாத்திரியத்தின் பார்வையில் தியானம் அகத்தவம் என்பதை பற்றியெல்லாம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி வழி நின்று இனிய விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி அம்மா. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். கேள்விகளுக்கு தயாராக இருங்கள். அதற்கு முன்பாக சில அறிவிப்புகள். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பில் தற்போது தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்புகளை தாங்கள் அனைத்து மன்ற உறுப்பினர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இணைப்பில் இணைந்து வரும் அன்பர்களுக்கு எல்லாருக்கும் புரியும், ஒவ்வொரு நாளும் புது புது சிந்தனைகள், புதிய கோணங்களில் சிந்தித்து உரையாற்றும் பேராசிரிய பெருமக்கள் என நாம் மகிழ்வுறுவது போலவே நம் நண்பர்களும் உறவினர்களும் பயனுற உதவுவோம். மேலும் நடைபெற்று கொண்டிருக்கும் தமிழ் மற்றும் கன்னட நிகழ்வுகள் ஸ்கை யோகா கர்நாடகா என்ற யூடியூப் சேனலில் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீர்கள் எனில் தாங்கள் விரும்பும் நேரத்தில் நிகழ்ச்சிகளை கேட்கவும் நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பாக தங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸும் வந்துவிடும். மேலும் மனவளக்கலை அறிஞர்கள் யாரெல்லாம் சிந்தனை உரையாற்ற விரும்புகிறீர்களோ அவர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் தனபதி ஐயா அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் கன்னட மொழியில். மாலை 4:15 ஒன்பது மையத்தவம், 4:45 உலக சமாதான வாழ்த்து, 4:45 தாட் பொல்யூஷன் என்ற தலைப்பில் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அனிதா அவர்களின் சிந்தனை உரை. மேலும் நாளை மாலை 4:15 ஸ்கை ப்ரொஃபஸர் ராஜலட்சுமி அவர்களின் யத்பவம் தத்பவதி என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற இருக்கிறார்கள். மேலும் நாளை மதியம் அறிவிப்புகள் முடிஞ்சோனே கேள்விகள். நாளை மதியம் 12:30 ஆங்கிலத்தில் கீதா ராஜன் அவர்கள் ஹம்பிள்னஸ் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறார்கள். அறிவிப்புகள் அவ்வளவுதான். அன்பர்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்கள் அன்மியூட் பண்ணிக்கங்கம்மா, கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். அம்மா சிறப்பாக உரையாற்றி இருந்தாங்க. நான் வந்து இன்னைக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணல, கேள்வி ஒண்ணும் இல்ல. எனக்கு அந்த ஐயாண்ட போன் நம்பர் தான் அம்மா வேணும். தலைவர் ஐயாண்ட கணபதி ஐயாவா? தனபதி ஐயா அவங்க போன் நம்பர் வேணுமா? தனியா கால் பண்றீங்களா? போட்டு விடுறேன் கண்டிப்பா போட்டு விடுறேன். என்ன நீங்க நேற்றும் சொன்னீங்க அந்த உரையாற்றுது அப்ப விருப்பம் சொன்னா பேச சொல்லி. ஆமா அதுக்கு பேசத்தான். நான் துணை பேராசிரியரா இருக்கிறேன், மிஷன் டிப்ளமா முடிச்சுட்டேன், ஸ்ரீலங்காவில இருக்கிறேன். நீங்க அப்படி சொன்னபடியதான் நான் பெயர் கொடுக்கலாமான்னு கேட்கத்தான் அடுத்தேன். வீரியநாதன் என்ன தெரியும், அவர் கொஞ்சம் ஆபீஸ் வேலையில பிஸியா இருக்கிறாராம். அவங்க கூட பேசிட்டு நம்பர் தாரன்னு சொன்னார். அதான் நீங்க போட்டு விட்டீங்கன்னா நான் ஏலியாவே அவர் கூட பேசிடலாம். கண்டிப்பாங்கம்மா, நான் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யறதுக்கு முன்பாக உங்களுக்கு நான் அனுப்புறேன் மெசேஜ். சட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க, இல்ல என் நம்பர் உங்களுக்கு போட்டுக்கிறேன், அந்த நம்பருக்கு போட்டாலும் ஓகே. ஓகேம்மா, வாழ்க. ஓகே ஓகே ஓகே, வாழ்க வளமுடன். வேற யாரும் அம்மா கேள்விகள் இல்ல போல இருக்கு. எல்லாம் தெளிவான விளக்கம் அளித்தீர்கள். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக வேதாத்ரியத்தில் தியானம் என்ற தலைப்பில் உரையாற்றிய பேராசிரியை அளமேலு அம்மா அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். தவம் மற்றும் சிறப்புரை ஆற்றிய பேராசிரியை அளமேலு அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும்
அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்களும் அவற்றின் பொறுப்பாளர்களும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 12 மணிக்கு இறையோடு இணையலாம் வாருங்கள். வாழ்க வளமுடன். யாரும் பாடுறாங்களாம்மா? அம்மா ரெக்கார்ட் போடுவாங்கம்மா. இல்ல நான் என்ன பாடுறேன் பாடுறேன். அவங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கம்மா, அவங்களே பாடிடுவாங்க. பாடணும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாற்றி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.